எம்பிஏ முடிச்சுட்டு வேலையே கிடைக்காம ஒரு வருஷம் வெட்டியாக சுத்தினதுக்கப்புறம் எனக்கும் ஒரு வேலை கிடைச்சிது. அண்ட் இது என்னோடய ஃபஸ்ட்டு டெலிவரி. ரியலி எக்ஸைட்டட். தேங்க்யூ அமேசான். கஸ்டமர் ஹலோ, பக்கத்தில் உண்டு சார், ரெண்டு நிமிஷம் வந்துடும் சார். தேங்க்யூ சார். சார் சார் யுவர் ஆர்டர். தேங்க்யூ சார். கஸ்டமர் இது கால் பண்றாரு. சொல்லுங்க சார். எங்க பா இருக்க? இப்பதானே சார் கொடுத்தேன். எங்க வரலையா? டி ராமகிருஷ்ணன். பி ராமகிருஷ்ணன். டி ராமகிருஷ்ணனா? என்னப்பா வேலைக்கு புதுசா? டெலிவரி எவ்வளவு பண்ண தெரியாதா? தம்பி ராங் அட்ரஸ்ல கொடுத்துருக்கப்பா. ராங் டெலிவரியா? ஆ சார், நீங்க சொல்ற மஞ்சள் பில்டிங் ஓட்ட சார். ஆப்போசிட்ல பச்சை வீடா? ஆ பச்சை கலர் பில்டிங் ஆப்போசிட்ல தான். ஆ அது என் மூணாவது தம்பியோட நானாவது பண்ற டிவி. அங்கிட்ட குடுத்துறா சார். அங்க தான் நான் இல்லையே. சொல்ற அட்ரஸ் வந்து கொடு. ஓகே சார். என்னப்பா வண்டியா? ஆ சார் அங்க தான் சார் இருக்கேன். ஆ அங்க ஒரு ரெட் கலர் பில்டிங் தெரியதா? ரெட் கலர் பில்டிங்கா சார்? இங்க ஒரு காலி இடமா இருக்கு சார். இதுக்கு மேல பில்டிங் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? அந்த ரெண்டாவது அட்ரஸ் நல்ல அங்க வா. அந்த ரெண்டாவது அட்ரஸா? ஆமா. இதுக்கு முன்னாடி சோத்துக்காக அலைஞ்சோம், இப்போ சோத்தோட அலைய வேண்டியதாக இருக்கு. இன்னும் வாழ்க்கடா இது. ஆ சார். தம்பி வண்டியா? வந்துட்டேன் சார். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி. எனக்கு சார் 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 என் வீட்டில் கூட இருந்தே அலைய விட்டுதல்டா. என் மொத்த கொலையறி உன் மேலே நீ காட்டுறா. என்ன கம்பெனிக்கு கால் பண்ணுறானு? ஹலோ. கஸ்டமர் கிட்ட அன்பா பேசணும். சரி மேம். கஸ்டமர் கிட்ட பணிவா நடந்து. சரி மேம். அவங்க போடுற ரேட்டிங்ல தான் உங்களுக்கு சம்பளமே இருக்கு. சரி மேம். சிரிச்சுக்கிட்டே. சரி மேம். நன்றி. இப்போ நீ எங்க வரனா? அந்த ஃபர்ஸ்ட் அட்ரஸ் தானே? பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டியே. தெரியும் தெரியும். இதோ வந்துரு சார். தம்பி யார் பா சுனில? ஏது தம்பியா? ஆனால் இதில் சுனில்னு பேர் பார்த்தோன்னே ரீமிஸ்டர் மாதிரி இருப்பீங்கன்னு நினச்சேன். இப்படி பிராக் லான்சர் மாதிரி பறப்பீங்கன்னு இருப்பீங்கன்னு தெரியாதுண்ணே. ம், என்ன விஷயம்? டெலிவரிண்ணே. வாழ்த்துக்கள். அண்ணா பார்சல் டெலிவரிண்ணே. ஓ அப்படியா? ₹500ச்சுண்ணே. தா டர்னும் பில் அமௌண்ட் ₹500ண்ணே. ஆ ஐநூறா? ஐநூறுரூவா இல்லைண்ணே, முந்நூறுரூவா. அது ஷார்ப்பாக இருக்குடா. நூறுரூவா? ரெண்டு நூறுரூவாயா? ஒரு நூறுரூவா. ஓ இருக்கு பாரு, நல்லா சைஸா. எவ்வளோ கேட்டேன்? நூறுரூவா நான் உங்களுக்கு தரணும்னு சொன்னேன். இந்தாங்க. அடிக்கடி இந்த பக்கமா வா. என் கிட்ட இருந்து பிடிங்கிட்டானே. தம்பி சாணா பிடிக்கிற சுனில் இருக்காரு. அண்ணா ரவுடிண்ணே, பார்த்து பேசுங்கண்ணே. ரவுடியா? சாணா பிடிக்கிறவனா? ஆமாப்பா சாணா பிடிக்கிறனா. சாணா பிடிக்கிறவனா? நூறுரூவா ஏமாந்தேன். தம்பி அவர் இருக்காரு. அவருமே இருக்க மாட்டாரு, நீங்கள் வேற கடைக்கு பார்த்துங்க. சார் நைன்த் கிளாஸ் வந்துட்டேன் சார். அப்பார்ட்மெண்ட் சார், இதோ வரேன் சார். சார் இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு சார். ஆமாம் சார், கேட் இருக்கு சார். செக்யூரிட்டி இருக்காங்க சார். ஆ தொப்பி போட்டிருக்காரு சார். நைன்த் ஃப்ளோர் சார். இதோ வரேன் சார், இதோ வரேன் சார். 9 மாடியை நடக்க விட்டாங்க. எங்கே கண்டுபிடிக்கிறது? 377. எஸ் சார். சார் சார் யுவர் ஆர்டர் சார். பார்சல் பிடிங்க சார். மாசமாக தான் பிடிக்கிறேன். என்ன மயில போட்டு மார்க்கமா இருக்கான் சார்? இந்த ஆளு ஒரு மாதிரி பண்றான். மாட்டியா? தெரியாம ஒரு நாள் அந்த பக்கம் போயிட்டேன். ஒரு வாரம் வச்சு விடவே இல்ல. ஒரு வாரமா? டோர் நம்பர் 377 போது அலர்ட் ஆயிருக்கியா? சொல்றியா வேலை இருக்கியா? பிரியா மேம், மேம் ஏன்டா என் பொண்ணு ஏழை வருது? சார் நான் தான் சார். நீயா? இந்தா வரேன் சார். பிரியாக்கு லெட்டர். ஏன்டா பொண்ணை பொத்தி பொத்தி வளர்த்தா வீடியோ வந்து லெட்டர் கொடுப்பியா நீ? சார் இது வேலை. இதே வேலையை வேற அலையிறியா? கால் அட காலில் விழுந்தாலும் விட மாட்டேன் உன்ன. சார் இது கால் லெட்டர் சார். ஓ கால் பண்ண சொல்லி வேற லெட்டர் கொடுப்பியா? என்னப்பாச்சு உனக்கே? லெட்டர் கொடுக்குறான் மாமா? சும்மா விட்டீங்க? அதான் விட்டு ரெண்டு அவனை. மேம் கால் லெட்டர். மேம் கால் லெட்டரா? அப்ப என் கால் லெட்டரை கிழிச்சு போட்டீங்க. நல்லா கேளுங்க மேம். இன்னமா என்ன அடிக்கிற?
யார்கிட்ட லெட்டர் கொடுக்கணும் வெவஸ்தல அவரே ஒரு பேஸ் பெல்லோ. அப்படி சொல்லுமா, எப்படி இங்கிலீஷ் பேசுற பத்தி என் பொண்ணு? இனிமேல் லெட்டர் வந்தா நானே கிழிச்சு போட்டுறேன்டா. எனக்கு இனிமேல் லெட்டர் வந்தா நானே கொடுத்துறேன்னு சொன்னங்க மேடம். கதவு திறந்து இருக்கு சார். தம்பி வந்துட்டியா? கசித்துடா கசித்துடா. வா தம்பி வா தம்பி, உனக்கு அதான் குழந்தைங்களோட வெயிட் பண்ணிருக்கிற. அப்படியே சார். இந்தாங்க சார். ஃபர்ஸ்ட் உன் பிள்ளை மட்டும், அப்புறம் உனக்கு டிப்ஸ். ஓகே சார். ஐயா சிரிப்பு போறே. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போல. ஆமா, நான் ஏன் உனக்கு டிப்ஸ் கொடுக்கணும்? அதான் உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா, அப்புறம் எதுக்கு உனக்கு டிப்ஸ்? அந்த பில் அமௌண்ட் அதை நீ வாங்கணும், அதை நான் தரணும் சார். ரெண்டும் ஒன்று தானே சார்? ரெண்டும் ஒன்று தான், ஆனால் ஒன்று ரெண்டு இல்லை. கரெக்டாக சொன்னீங்க சார். டாய் என்ன பயிட்டியா? இல்லை சார். இல்லையா? ரொம்ப பயந்துட்டேன் சார். காசு? காசா? ஆமாம், நான் ஒன்று வாங்கினோம் சொன்னேன். எங்கே சார்? இதோ வாங்கிட்டு வந்துருங்க சார். நேடா காலி பண்ணிட்டா சார்? நான் எங்க சார் காலி போறேன்? நீங்க தான் சார் எல்லாத்தையும் சாட்டீங்க. மளிகை கொஞ்சம் போய் சேஞ்ச் வாங்கிட்டு வரீங்களா? கண்டிப்பா போயிட்டு வந்துடுறேன். தம்பி, அந்த பேகை கொஞ்சம் வச்சுட்டு போறியா? நம்பிக்கை லைட்டா எல்லாம் உஷாரா தான் பாரு. இதோ போயிட்டு வந்துடுறேன். அண்ணா, ஆ 2000 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்கானா? 100 ரூபாயா இருக்கு, பரவாயில்லையா? ஆ கொஞ்சம் கொடுங்க. என்ன ஆண்டி கால் பண்ணுது? சொல்லுங்க மேடம். தம்பி 1 கிலோ சர்க்கரை. அண்ணா 1 கிலோ சர்க்கரைண்ணா. தக்காளி 1 கிலோண்ணா. முருங்கா 4 போடுண்ணா. மேடம் வந்துட்டியாப்பா? ஓகே ஓகே, கரெக்டாக இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. 2000 ரூபாயும் காலி ஆயிடுச்சு மேடம். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இந்தாப்பா உன் காசு, 625. அப்புறம் எதுக்கு என்ன அடைய விடுங்க? அங்கிள் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக தூங்கிட்டு. நல்ல வேலை நீ வந்துட்ட. மூஞ்சி பாரு, என் வீட்டுக்கு கூட இந்த வேலை செஞ்சது கிடையாது. சிமே போயிட்டே இருப்போம்.